மட்டானந்தரே அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். நான் போன வருஷம் லாக்டவுன் பீரியடில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நான் சின்ன வயசுல நிறையா கஷ்டப்பட்டுருக்கேன், ஆனால் அதோட லாக்டவுன் நேரத்தில் சொல்ல முடியாத கஷ்டம். வந்து கண்ணில் தண்ணி தர தரையாக ஊற்றுருச்சு. அந்த நேரத்தில் தான் யூடியூப்பில் ஐயாவோட வீடியோவை பார்த்தேன். பார்த்த உடனே அந்த அழுகத்தை நிறுத்திட்டேன். இந்த உபதேசம் வாரத்துக்கு முன்னாலே ஐயாவோட பேச்சை கேட்டு அழுவழுத்த நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் நான் கண்ணில் கண் கலந்து இல்லை. எங்கள் மனைவி வந்து மொழி தெரியாது, அவங்க பெங்காலி, அவங்களுக்கும் புரிய வச்சு நிதானமாக இருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் தான் ஐயாவோட பேச்செல்லாம் இன்னும் மறுபடியும் கேட்டு கேட்டு போன வருஷம் வந்து உபதேசம் வாங்கினோம். உபதேசம் வாங்கி அது என்ன நடந்தது, எனக்கு என்ன மாற்றம் வந்தது, அது உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் முக்கியமாக அங்கே வந்திருக்கேன். ஏன்னா முதல் டைம் வரும்போது நாங்கள் அழுக நிறுத்தினாங்க, ஐயா புரிய வச்சாங்க. அப்போ வந்து இன்னும் என்ன நடக்கும் அப்படின்ட்டு உபதேசம் வாங்கிட்டு அதில் என்ன மாற்றங்கள்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுட்டு தான் வந்தவங்க பேசணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வரல. நான் என்னெல்லாம் மாற்றம் நடந்தது அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னால்தான் வந்து பயங்கர கோபம் வரும், எனக்கு திடீர்னு திடீர்னு கோபம் வரும். கோபம்னா உடம்பே ஆடும். இப்போல்லாம் அந்த பாடம் செய்ய செய்ய உள்ளே அடங்கி அந்த நிதானம் வந்திருக்கு. ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னால் கூட ஒருத்தவங்களுக்கு நல்லது புரிய ஒருத்தவங்க சண்டை போட்டிருந்தாங்க உறவினருக்குள்ள, அதை மறிக்க போய் என்னையே தள்ளி விட்டாங்க, அடித்தாங்க. எனக்கு கோவம் இல்லை, நிதானமாக இருந்தேன். அது இந்த இதை வந்து பாடம் வந்து எனக்கு நிறைய வழியில் காப்பாற்றுது. அப்புறம் நம்மளோட நினைவு கரெக்டாக இருக்குது. எந்த ஒரு தப்பு செய்கிறதுக்கு முன்னால் உள்ளுக்குள்ளே நம்ம ஐயா சொல்லுவாங்க, அந்த கரணம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம், அது நம்ம நடக்கிறத வந்து இந்த பாடம் செய்ய செய்து அது நமக்கே புரியுது. இது பயங்கர சிறப்பு. அதே மாதிரி வங்காள தேசத்தில், நாங்கள் இருக்கிறது வங்காள தேசம்னு சொல்லுவாங்க, கல்கட்டான்னு சொல்கிறாங்க. அங்கே இதுக்கு முன்னால் நிறைய பேர் லாலன் ஃபக்கீர்னு சொல்லுவாங்க, அவங்களாம் வந்து சொல்லியிருக்காங்க, பாடல் வடிவமாக சொல்லியிருக்காங்க. ஆனால் மக்கள் அந்தளவுக்கு ஏற்றுக்கல, பாடல் மட்டும் கேட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் ஐயாவோட சிறப்பு என்னன்னா, நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லி அது சின்ன குழந்தை கூட புரியும், அந்த அளவுக்கு புரிய வைக்கிறாங்க. இது மிக சிறப்பு. மேற்கு காலத்தில் அவங்க என்ன ஓரமாக அந்த காட்டு ஓரமாக இருப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, இடையில இடையில பவுல் சங்கம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஐயாவோட சிறப்பை புரிய வைக்கிறது முழுசாக வாழ்க்கையில் ஐயாவோட வார்த்தையை ஒவ்வொருத்தவங்களும் கேட்டு நடந்தால் வாழ்க்கையில் தடமாட்டமே இருக்காது. பணம் காசு சம்பாதிக்கிறவங்களும் இல்லையோ, வாழ்க்கையை நல்ல மனிதனாக வாழலாம். இது என்னோட அனுபவம். இந்த ஒரு வருஷத்தில் நான் பட்ட அனுபவம் நிறைய நல்ல நல்ல விஷயங்களாக நடந்தது. அதனால் அனைவருக்கும் அங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, ரொம்ப அருகாமையில் இருக்கீங்க, அனைவரும் வரணும். இந்த நல்ல விஷயத்தை ஏற்று பாடலாம் செய்யணும். அது உங்களை எல்லாரோடய தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நாங்கள் ரொம்ப தூரத்தில் வர்றதுக்கு சிரமம் பற்றி நாங்கள் வரோம், ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கிறாங்க. இந்தெல்லாம் வாய்ப்பெல்லாம் விடாதீங்க. நான் ஒரு 15 வருஷமாக தேடிட்டு இருந்தேன் அந்த மாதிரி ஐயாவோட உண்மையாக குரு வேணும் அப்படின்னு. ஏன்னா நான் இந்த சித்த மருத்துவை பற்றி கொஞ்சம் புக்கெல்லாம் படிப்பேன். அப்போ ஒரு சித்த மருத்துவர் எனக்கு இந்த பாதையெல்லாம் இந்த மாதிரி இருக்கு பாருன்னு சொன்னபோது அப்போ தான் எனக்கு ஆசை வந்து 15 வருஷத்துக்கு முன்னால் தேடிட்டு இருக்கேன். ஆனால் என்னோடய நேரம் இப்போ தான் வந்து வாங்கணும் அப்படின்னு இருக்குது. அதனால் யாருமே தவற விடாதீங்க. இவங்களுக்கு கொஞ்சம் கேள்வி இருந்தால் அவங்க கேட்டு சொல்கிறேன். கொஞ்சம் பூச்சினேக்கா புரிய வச்சாரு, அதை கேட்டு நாங்க வந்தோம். जी कलकत्ता में तो बहुत गुरु है, कलकत्ता में बहुत गुरु है, गुरु जी है, फिर इधर क्यों आया? अच्छा, एक अय्या அவங்க ஒரு கேள்வி கேக்குறாங்க. கல்கத்தாவில் நிறைய குரு இருந்திருக்காங்க, இப்பயும் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு உங்களை பிடிச்சி இந்த வரத்துக்கு இங்கே இங்கே வரத்துக்கு வேண்டிய காரணம் என்னன்னு கேட்குறாங்க. காரணம் அவங்க எதிரவே பார்க்குறாங்க, சரி அங்கே போயிடுறாங்க. இங்கே வரணுன்னா இவ்வளோ சிரமப்பட்டு வரணும். ரெண்டாவது இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும்,
இப்போ எத்தனையோ ஆயிரம் குருமார்கள் இருக்கிறாங்க, அவங்க கொடுக்குற பாடங்கள் மனுஷனுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் அவங்க ஈஸியாக செய்ய முடியுது. இந்த பாடம் கொஞ்சம் கடுமையான பாடம், ஏன்னா இந்த பாடம் வந்து உடல் சம்பந்தப்பட்ட பாடமே கிடையாது, இது உயிர் சம்பந்தப்பட்டது, ஆன்மா சம்பந்தப்பட்டது. அப்படி உயிர் சம்பந்தப்பட்ட பாடத்தை வந்து தனிமையில் உட்காந்து செய்யணும், இதை கூட்டமாக கூடி செய்ய முடியாது. இப்போ அங்கெல்லாம் எப்படின்னா கூட்டமாக கூடும்போது அவங்களுக்கு மன ஒரு நிறைவு கிடைக்குது, அதனால் சந்தோஷத்தில் அப்படியே போயிடுறாங்க. உண்மையை உணரணும். இந்த உலகத்தில் நம்ம வந்து உடலால் வரல, இந்த உலகத்துக்கு உடல் வந்த பிறகு வந்தோம், ஆனால் உடலால் வரல, உயிரால் தான் இந்த உடலில் தாய் கர்ப்பத்திலேருந்து ஒச்சைக்கினு பிச்சைன்னு வெளியே வந்து விழுந்தோம். அப்போது எந்த உயிரால் இந்த உலகத்துக்கு வந்தோமோ அதே உயிரை பிடிச்சிக்கின்னு தான் இறைவனை அடையணும். ஆனால் உடல் வந்து அழிய போகிற உடல், உடலுக்கு எவ்வளோ தான் செய்து காட்டினாலும் அது மண்ணில் போயிட்டு போகுது, எவ்வளோ தான் அதுக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்தினாலும் அது மண்ணு தான் துண்ண போகுது, ஆனால் உயிர் அழியா பொருள். இந்த அழியா பொருளுக்கு நான் உபதேசம் கொடுக்குறதால கொஞ்சம் சிரமமான கஷ்டமாக இருக்கும் இது. ஆனால் இதை கஷ்டம்னு நினைக்கக்கூடாது. நான் தான் உயிர், உயிர் தான் நான், உடல் நான் இல்லை. இந்த உடலுக்கு உலகத்துக்கும் எனக்கும் உலகம்தான் நான், உலகம் உயிர் தான் நான் அப்படின்ற எண்ணத்தோடு உயிரோடு கலந்தீங்கன்னா உங்கள் நினைவுகளை பிறப்பு பிறப்புக்கு வரக்கூடியது உயிர் தான், உடல் இல்லை. உடல் இது எந்தெந்த பிறப்போடு முடிஞ்சு போகுது, அதனால் எந்த செயல் செய்தாலும் உடலுக்கு செய்கிறதெல்லாம் அழிஞ்சு போகும், உயிருக்கு செய்கிறது அழியாமல் இருக்கும். ஒவ்வொரு பிரிவிலையும் அது தொடரும். அது கஷ்டமாக இருக்கிறதால வர்றதுக்கு சிரமப்படுறாங்க. அது அவங்கவுங்க சொந்த விருப்பம், நம்ம ஒன்றும் யாரையுமே கட்டாயப்படுத்தி இது வர வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த பாடமாகப்பட்டது அவங்க மனம் விரும்பி ஏற்றுக்குன்னு செய்யணுமே தவிர, இன்னொருத்தர் சொன்னாருங்க அதனால் நான் வந்தேன், இல்லை என்ன இருக்குதுன்னு பார்க்க வந்தேன், அப்படிப்பட்டவங்களுக்கு இங்கே அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை வந்து அவங்க மனம் விரும்பி நான் இறைவனை அடையணும், நான் யார் முதல்ல நான் என்ன யாருன்னே நான் தெரிஞ்சிக்காத உலகத்தில் கடவுள் படித்தவன கடவுளை எங்கே போய் தேடுறது? அதனால் முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும், அப்புறம் கடவுளை தெரிஞ்சுக்கணும், அதுக்கு எது வழியோ நான் அதில் பயணம் பண்ணணும் அப்படின்னு வரவங்களுக்கு தான் இது சாத்தியம். மற்றவங்களுக்கெல்லாம் சாத்தியப்படாது, கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா பிறப்பு இறப்பு பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் கூட்டம் கூடியே சாமி கும்பிட்டு பழகப்பட்டுட்டோம். அப்போது அதை பார்க்கும்போது நமக்கு அதுதான் மனசு சந்தோஷம். ஆனால் இது மன சம்மந்தப்பட்டதில், இது உயிர் சம்மந்தப்பட்டது, ஆன்மா சம்மந்தப்பட்டது, கடவுள் சம்மந்தப்பட்டது. இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சிரமம்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா சிரமமாயிடும். சிரமம் இல்லை, நான் தான் அது, அதுதான் நான் அப்படின்ற நினைவு உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அது சிரமப்போ தெரியாது. அதனால் நீங்கள் அதில் பயணம் பண்ணணும். உடல் அழிஞ்சாலும் உயிரில் என் நினைவெல்லாம் உயிரில் இருக்குது, அது எத்தனை பிறவி எடுத்தாலும் எனக்கு கூடவே வரும் அப்படின்ற நினைவோடு செய்யுங்க, கடவுள் அடையுங்க. மனித பிறவி உலகத்தில் 84,000 கோடி ஜீவராசிகள் பிறந்திருக்குது, ஆனால் அத்தனை ஜீவராசிகள்லேயும் இந்த மனிதனுக்கு தான் தனி சிறப்பு. ஏன்னா அத்தனை ஜீவராசிகளும் கடவுள்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியாது, எதையோ அடிக்குது, எதையோ சாப்பிட்றது, எதையோ செத்து போகுது ஒரு நாளைக்கு. அந்த மாதிரி மனிதனுடைய வாழ்வு இருக்கக்கூடாது. மனிதன் வந்து ஒரு அற்புதமான ஆண்டவனுக்கு அடுத்தபடியான பிறப்பே மனித பிறப்பு தான். அதனால தான் நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், எல்லா உயிரினங்களும் குனிஞ்சு நடக்கும், மனிதன் மட்டும் நிமிர்ந்து நடப்பான். எல்லா உயிரினங்களையும் இறைவனுடைய சாயல் இருக்கும், மனிதனில் இறைவனே இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட இறைவனை நம்ம அடையவனாவா, அடையினா கொஞ்சம் சிரமப்படவனாவா? 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறோம். யாரும் அறிய முடியாத கடவுளை அடையினா சிரமப்பட்டால் தான் அடைய முடியும். அந்த வைராகியத்தோடு இதில் போனீங்கன்னா கண்டிப்பாக அடைவீங்க. அப்புறம் ஐயா, அவங்க கேட்குறது என்னென்னா, இந்த குருக்கிட்டக்கு தான் நம்ம உபதேசம் வாங்குவோன்னு நிர்ணயிக்கப்பட்டதா? எல்லாமே வாழ்க்கையில் மனிதனுக்கு நிர்ணயிக்கப்பட்டது தான். ஆனால் அந்த நிர்ணயிக்கப்பட்டதுன்னு அவனுக்கு தெரியாது. தெரியாது. ஒவ்வொரு செயலுமே மனித வாழ்க்கையில் நடக்கிற செயல் அத்தனையுமே முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டது தான். ஆனால் இதெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டது நான் உணரவும் முடியாது, தெரிஞ்சிக்கவும் முடியாது. அதனால் இது ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, சந்தேகத்திலேயே வாழ்க்கை தள்ளின்னு போகிறான். எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது தான். 1000 குருக்கள் அங்கே கல்கட்டாவில் இருக்கிறாங்க. ஆனால் அத்தனை குருமார்கள் இருந்தால் கூட ஒரு ராமகிருஷ்ணர் மாதிரி வர முடியுமா? ஒரு விவேகானந்தர் மாதிரி வர முடியுமா? நான் எல்லாரும் எல்லா மகான்களையும் மகான்னு சொல்லுவேன், விவேகானந்தரை மட்டும் ஒரு சிங்கம்னு சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னா, எல்லா மகான்களுமே வந்து இந்த உலகத்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளவே இந்தியாவுக்குள்ளவே இருந்து வழிகாட்டினாங்க. ஆனால் விவேகானந்தர் மட்டும்தான் வெளிநாட்டுக்கு போய் இந்து மதத்தினுடைய சிறப்புகளை பேசி மற்ற மதத்துக்காரையும் மதிக்கக்கூடிய அளவுக்கு வச்சவர் அவர் தான். அதனால தான் நான் அவரை சிங்கம்னு சொல்லுவேன்.
அதே மாதிரி ஒரு ராமகிருஷ்ணர் வந்து கல்கட்டால இருந்தது யாருக்குமே தெரியாது. அப்போ விவேகானந்தரால தான் கல்கட்டாவுக்கே உலகத்துக்கே ராமகிருஷ்ணர் தெரிஞ்சார். நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், ஒரு குரு வந்து நான் தான் குருவே, நான் என்ன மாதிரி ஆ குருவே இல்லை அப்படின்லாம் சொல்கிறானா, அவனை விட முட்டால் யாரும் இருக்க மாட்டான். ஆனால் குருவனுடைய பெருமையை சீடன் எடுத்து காட்டணும், அவன் தான் உண்மையான சீடன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த அதுக்கு மாற்று இல்லாமல் மாசு இல்லாமல் செய்து காட்டின ஒரு விவேகானந்தர். அதனால தான் நான் அவர் ஆன்மீக சிங்கம்னு சொல்வேன். அவருக்கும் இப்போ ஒரு சிலை செய்துன்னு இருக்கிறோம்.